தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேய் நற்செய்தி 4:10-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேய் நற்செய்தி 4:10-11 வசனங்களை வாசிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 இரவும் பகலும் அனாந்தரத்திலே உபவாசம் செய்கிறார். ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு உபவாசம் முடிந்து அவர் வெளியே வரும்போது சோதனைக்காரன் பிசாசானவன் ஆண்டவரை 3 சோதனைகள் செய்கிறான். சோதனைகள் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, அல்லது அவே ஃப்ரம் மீ, அப்பாலே போ என்று சொன்ன உடனே அவன் விலகினான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. மிகவும் சர்வ சாதாரணமாக அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன உடனே அவன் என்ன செய்து விட்டான், விலகி ஓடினான் என்று வேதம் சொல்கிறது. நேர்மையானது இந்த பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற அநேக விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், தொழிலில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள், இப்படி சூழ்நிலைகள் வரும்போது எப்போ பார்த்தாலும் பிசாசானவன் இந்த காரியத்தை செய்தான், அல்லது சரீரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது பிசாசு இந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி சுலபமாக பிசாசின் மேல் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்து விடுகிறார்கள், பழியை போட்டு விடுகிறார்கள். அல்ல இல்லையா, ஆண்டவர் எப்படி அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசை விரட்டினாரோ அதே போல் நாமும் பிசாசை விரட்டும் போது அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், ஓடி போகக்கூடியவனாக இருக்கிறான். என் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த பிசாசை மாத்திரமல்ல அநேக இடத்தில் வந்த பிசாசுகளை அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தையால் சர்வ சாதாரணமாக போ என்று சொன்னபோது அது போனது. அங்கு ஒரு ஆவியில் நிறைந்து ஆவேசத்தோடு கூட அந்நிய பாசையெல்லாம் பேசி அப்படி இப்படி ஒரு நீண்ட ஜபமெல்லாம் செய்யாதபடி மிக சுலபமாக செய்தார், போ சாத்தானே என்று சொன்னபோது அவன் போனான். நேர்மையானவர்களே, அங்கு இன்னொரு காரியம் நடக்கிறது, சூழ்நிலை அங்கு மாறுகிறது. என்ன மாறுகிறது என்றால், பிசாசு இருந்த இடத்துல யார் வருகிறார், தேவதூதர்கள் வந்து ஆண்டவருக்கு என்ன செய்கிறார்கள், பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிசாசு போன உடனே அங்கே யார் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது, தேவதூதர்கள் வருகிறார்கள். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் நீக்கும்போது அந்த இடத்தில் தேவதூதர்கள் வந்து நம்முடைய வழிகளை காக்கும்படி இல்லையா, நம்முடைய வீட்டை சுற்றி பாளையம் இறங்கி வீட்டை பாதுகாக்கும்படியான சூழ்நிலைகளையெல்லாம் கர்த்தர் உருவாக்குறவராக இருக்கிறார்கள் இல்லையா. அப்பாலே போ சாத்தானே என்று, அப்பாலே போ பிரச்சனையே என்று சொல்லி, அப்பாலே போ என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்கிற நல்லாண்டவராக இருக்கிறார்கள் இல்லையா. அதனால் நான் பாடுகிறேன், வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் நமக்குண்டு, வழிகளில் எல்லாம் நம்மை காக்க தூதர்கள் நமக்குண்டு, பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார், அப்பாலே போ சாத்தானே என்று ஆண்டவர் இயேசு சொன்னவுடனே பிசாசானவன் விலகி போனான். தேவ தூதர்கள் வந்து என்ன செய்தார்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை முற்றும் மாறினதாகவே இருக்கிறது.
ஆண்டவரை உயர்த்த வேண்டிய இடத்திலே பிசாசானவனை உயர்த்துகிறார்கள். பிசாசு இந்த காரியத்தை செய்தான், பிசாசு இந்த காரியத்தை கொண்டு வந்தான், பிசாசு சரீரத்தில் இந்த வியாதியை கொண்டு வந்தான், பிசாசு இதை செய்கிறான் என்று சொல்லி ஓயாமல் இயேசுன்னு சொல்ல வேண்டிய அந்த வாய் அடிக்கடி பிசாசு பிசாசு என்று சொல்லிக்கொண்டே என்ன செய்கிறார்கள், பிசாசை உயர்த்தியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களை விட்டு பிசாசானம் விலகாதபடிக்கு பிரச்சனைகளை மேலும் மேலுமாக கொடுக்கிறவனாக இருக்கிறான். எனர்மையானவர்களே, இந்த பகுதியை நாம் சற்று வாசித்து பார்ப்போமானால் அல்லது கொஞ்சம் தியானித்து பார்ப்போமானால் ஆண்டவர் இல்லையா நம் நடுவிலே பலத்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனாலும் இன்றைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தை சொல்லியிருக்கிறார். யோவான் 14:12 என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். வாசிக்க கேட்போம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை. யோவான் 14 இது ஒரு பெஸ்ட் ப்ராமிஸ். ஆனால் இதை என்ன செய்வதில் விசுவாசிகள் இதையெல்லாம் தள்ளி வைத்து விடுவார்கள். அவங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தம் நம்மை மேன்மையாக ஆண்டவர் வைக்க வேண்டும், களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும், கையிட்டு செய்கிற தொழில் அது ஒரு பக்கம். இது மேலான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இயேசு என்னென்ன காரியங்களை நாம் செய்தாரோ அதை நாம் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹலேலூயா, ஹலேலூயா. இயேசு பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செய்கிறீர்கள், இது எப்படி நடக்கும் என்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடியில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் என்ன செய்கிறார், நடந்து போகும்போது இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யாத காரியத்தை பேதுருவின் நிழல் பட்டபோது அங்கு அற்புதங்கள் நடந்தன. எப்படியாயிரும் பேதுருவுடைய நிழலாவது பட வேண்டும் என்று சொல்லி பிணியாளிகளை வியாதியஸ்தர்களை என்ன செய்தார்கள், பேதுரு நடந்து போகிற பாதையில் வைத்தபோது அவர் நிழல் பட்டபோது அற்புதம் நடந்தது என்று அப்போஸ்தலர் 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் பேதுருவுக்கு பின் வந்த பவுல் அப்போஸ்தலனும் அப்படித்தான். அவருடைய உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிப்பட்டவர்கள் மேல் வைத்தபோது அங்கு அற்புதம் நடந்தது. பவுலாய் கொடுக்கவில்லை. உருமாள் என்பது கைக்குட்டை, கச்சை என்பது போட்டிருக்கிற ஆப்ரன், அதாவது அந்த ஆடை. இதை வந்து பவுல் கொடுக்கலை. பவுலுக்கு தெரியாமல் அவள் என்ன செய்தால் அந்த கைக்குட்டையை கொண்டு வந்து அவருடைய ஆடையை கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் வைத்தபோது நடக்க முடியாதவர்கள், கண் தெரியாதவர்கள், செவிடர்கள் இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. அங்கு பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவர் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டபோது அற்புதம் நடந்தது. ஆனால் இங்கு பவுலுடைய உருமாளும் கை அந்த கச்சைகளும் பட்டபோது அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நான் செய்த காரியங்களையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாகிய அநேகர் வந்து இதை என்னது செய்வதில்லை, நம்புவதில்லை. இது எப்படி நம்முடைய வாழ்க்கை நடக்கப் போகிறது, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பேதுருடைய நாட்களில் அப்போஸ்தலருடைய பவுலுடைய நாட்கள் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யாது, நடக்காது என்று அவ்விசுவாசம் கொள்வதனால்தான் பிசாசானவன் பல பிரச்சனைகளை சரீரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி அவன் கொண்டு வந்து என்ன செய்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். ஸோ இந்த நாளிலே நீங்கள் அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் நீங்களும் சரி நானும் சரி சில புண்ணிய ஸ்தலங்களை நமக்கென்று வைத்திருந்தோம், சில குல தெய்வங்களை வைத்திருந்தோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கொள்வோமானால் நான் பரம்பரை கிறிஸ்தவன், ஆர்சி கிறிஸ்தவன். ஆனால் எனக்கென்று ஒரு புனித ஸ்தலத்தை நான் வைத்திருந்தேன். இதே கோயில்பட்டியில் 74 நான் ரட்சிக்கப்படுகிற நாள் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு புனித ஸ்தலத்துக்கு மாதம் தோறும் நாங்கள் குடும்பமாய் செல்வோம். தூரத்தில் இருக்கிற இன்னொரு இடத்திற்கு வருஷந்தோறும் குடும்பமாக செல்வோம். அங்கு சென்று வேண்டினால்தான் அந்த வருடம் பூராய் நன்றாக இருக்கும். இங்கு போய் வேண்டுதல் செய்தால்தான் இந்த புனிதர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், எங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்லி இவர்களை நாடி தேடி சென்ற நாட்கள் உண்டு. ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பின் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், தங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளை வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழ்நிலையில் இவங்க என்ன செய்கிறாங்க, போராடி போராடி பார்த்துவிட்டு சில இடங்கள் இன்றைக்கு இருக்கிறது,
சில தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடங்களுக்கு போய் சென்று ஜெபித்தால் தான் அந்த தலைவர் ஜெபித்தால் தான் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள் எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன் புண்ணிய ஸ்தலங்களை வைத்திருந்தார்களோ எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன் குல தெய்வங்களை வைத்திருந்தார்களோ அதே போல் இன்றைக்கு ஆவிக்குரிய சூழ்நிலையிலும் சிலர் வாழ்கிறார்கள் நீங்கள் அப்படி வாழக்கூடாது என்று இந்த காலை வழியிலே கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்ததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் பிரதானமான காரணம் உண்டு என்னவென்றால் 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் என்ன செய்யப்பட்டார் வெளிப்பட்டார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் பிசாசானுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் என்ன செய்யப்பட்டார் வெளிப்பட்டார் அது 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையில் அதை என்ன செய்தார் வெற்றி சிறந்தார் அது மாத்திரமல்ல 2000 வருடங்களுக்கு முன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்றும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது நன்மை செய்கின்றவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகின்றவராகவும் என்ன செய்தார் சுற்றித் திரிந்தார் ஸோ 2000 வருடங்களுக்கு முன் ஆண்டவர் செய்த அதே மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இருக்கிறார் ஆனால் நடக்கிறது என்ன தேவனை தேடி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற அநேக விசுவாசியுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பிசாசான் என்ன செய்கிறான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் விட்டு விலகாதபடிக்கு என்னதான் அப்பாலே போகணும்னு சொன்னாலும் சரி என்னதான் அந்நிய பாஷையில ஜெபித்தாலும் சரி என்னதான் ஓவாசி ஜெபித்தாலும் அவர்களை விட்டு அந்த தரித்திரம் என்கிற பிசாசும் சரி போராட்டம் என்கிற பிசாசும் சரி சரீரத்தில் நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதி என்கிற பிசாசும் சரி அல்லது ஆராதனைக்கு வரவிடாதபடிக்கு தடை செய்கிற பிசாசும் சரி விலகாதபடி போராடி கொண்டிருக்கிறது அதனுடைய காரணம் என்ன என்பதைத்தான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் ஹல்லேலூயா வேதத்திலே பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் இப்படி ஒரு ஆலயத்திலே தேவனை ஆராதிக்க வந்தபோது பிசாசின் பிடியிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னபோது அவன் எப்படி ஓடினான் என்பதையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோம் ஹல்லேலூயா ஆம் வாசிப்போம் லூக்கா நற்செய்தி 13:10-16 வாசிக்க கேட்போம் 13:10 ஒரு ஓய்வு நாளில் கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக மாயக்காரனே உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார் 18 ஆண்டுகள் பிசாசினால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண் ஜபாலயத்தில் இருந்தபோது இயேசு அவளுக்கு என்ன செய்தார் ஒரு பூரண விடுதலை கொடுத்தார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா அப்படியானால் தேவனை ஆராதிக்க வந்த அந்த ஜப ஆலயத்திலே பிசாசினால் கட்டப்பட்டிருந்த கூனி பெண்ணும் இருந்தால் பிசாசினால் கட்ட அவிழ்க்கப்பட்டவர்களும் அங்கு உள்ளே இருந்தார்கள் ஒருவேளை கட்டுக்களோடு இருக்கிறவர்கள் பிரச்சனையிலிருந்து இன்னும் விடுதலையாக முடியாதபடிக்கு இல்லையா போராட்டத்தின் நடுவில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆகா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாளிலே 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஜபாலயத்தில் பிசாசின் கட்டுக்களோடு இருந்தவர்கள் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிறார்கள்
கட்டுக்களிலிருந்து விடுதலையானவர்களும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயினால் நம்ம நல்லவர்கள் தான் என்று சொல்லி ஒருவேளை அப்படி எண்ணுவீர்களே ஆகில் அது தவறு. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம் என்று சொன்னேன். இந்த கட்டுக்களோடு, பிசாசினுடைய கட்டுக்களோடு, பிசாசானன் கொண்டு வந்திருக்கிற அந்த வியாதி கட்டுகளோடு, பிசாசானன் கொண்டு வந்திருக்கிற அந்த தரித்திரத்தோடு கூட, பிசாசானன் கொண்டு வந்திருக்கிற இல்லற வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களோடு கூட நான் இருப்பது தான் தேவனுக்கு சித்தம் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் ஆகியே. கொஞ்சம் அதை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது 3.5 ஆண்டுகள் தான். ஆனால் இவ்வளவு எத்தனை ஆண்டுகள் பலவீனமாக இருக்கிறான்? 18 ஆண்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தை ஜப ஆலயத்திலே சந்திக்கிற வரைக்கும் தான் இவள் கூனியாக இருந்தாள். ஆனால் இயேசுவை சந்தித்த பின்பு கட்டுக்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவளாக இருந்தாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். லிசன், நீங்களும் இயேசுவை பார்க்கத்தான் செய்கிறீங்க, தேவனை தேடி தான் வர்றீங்க, இயேசுங்கிற நாமத்தில் இங்கே கூடி தான் இருக்கிறீங்க, பரிசுத்தாவியான ஒரு அசைவாடத்தான் செய்கிறாங்க. ஆனால் கட்டுக்கள் கட்டுக்களாகவே தான் இருக்குது. கட்டுக்களிலிருந்து என்ன செய்ய முடியவில்லை, விடுதலை ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். ஸோ இந்த நாளிலே ஆண்டவர் விடுவிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் பாடுகிறோம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கின்றார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கின்றார் என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் ஆராதிக்கு வந்த அந்த பெண், 18 வருடங்கள் கட்டப்பட்டிருந்தவள், இயேசுவை சந்தித்த போது விடுதலை. நாமும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், இயேசுடைய நாமத்தில் கூடியிருக்கிறோம், பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்திற்குள் இருக்கும்போது நிச்சயமாகவே பாவ கட்டுக்களிலிருந்தும், சாப கட்டுக்களிலிருந்தும், பில்லி சூனிய ஏவல் கட்டுக்களிலிருந்தும், பிசாசின் கட்டுக்களிலிருந்தும், நோய் கட்டுக்களிலிருந்தும் நிச்சயமாக நிச்சயமாகவே விடுதலையாக்கப்பட்டவர்களாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லை எனக்கு தெரியாது, இது சத்தியம். நீங்கள் விடுதலை ஆகாமல் தேவனை ஆராதித்து கொண்டு இருப்பீர்களாகில், விடுதலை ஆகாமல் இந்த இயேசுவை தேடிக்கொண்டு வருவீர்களானால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. விடுதலை கொடுக்கிறவர் இங்கே இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சொல்லியிருக்கிறேன், 1 மாதத்திற்கு முன்பு, 1.5 மாதங்களுக்கு முன்பு அத்தைகொண்டானிலிருந்து ஒரு இராணுவ வீரனுடைய மனைவி கார்கிலே அவர் யுத்தத்திலே இருந்தபடியினால், அங்கே அநேகர் செத்துக்கொண்டிருந்தபடியினால், தன்னுடைய கணவர் யுத்தத்திலே மடிந்து போய்விட்டார் என்று சொல்லி அவளுக்கு மன பிரம்மை ஏற்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார். ஆனால் கணவர் என்ன செய்ய சாகவில்லை. அவர் இராணுவத்திலிருந்து திரும்பி வந்தார், டிஸ்சார்ஜாகி வந்துவிட்டார். வந்தால் மனைவிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, லேக்ஸ் கணக்காக லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணுகிறார். குறிப்பிட்ட 1 வருஷம் நன்றாயிருக்கும், திரும்ப மறுபடியும் அவள் வந்துவிடும். ஒரு நாள் ஆராதனைக்கு அவள் வந்தார்கள், ஆண்டவரை தேடி வந்தார். நடந்தது என்ன, அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது.
இவள் கொண்டு வந்தவர்கள் பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் கொண்டு வந்தார்கள். ஆனால் மனநிலை தான் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவரை தேடி அவர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்தபோது கர்த்தர் அவளுக்கு பூரண விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மயமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இங்கு இருக்கிறார். ரெண்டு பேர் அவருடைய நாமத்தில் கூடியிருக்கும்போது அவர் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இங்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை வேதத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆகில், இது உண்மை என்று ஏற்றுக்கொள்வீர்களாயில் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் உண்மையான தெய்வம். இவர்தான் அவர் அண்ட சராசரங்களை அகில உலகத்தை படைத்தவர், நமக்கு மீட்பு தருகிறவர், ரட்சிப்பு தருகிறவர், வாழ்வு தருகிறவர், விடுதலை தருகிறவர் என்பதை விசுவாசிப்பீர்களே ஆகில் உங்கள் நீங்கள் எதிலிருந்து விடுதலை ஆவீர்கள்? எல்லா கட்டுக்களிலிருந்து விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆனால் இவ்வளவு காரியங்களை வேதம் நமக்கு சொல்லியும் இன்னும் விடுதலை ஆகாதபடிக்கு இங்கு நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களே ஆயில், கட்டுக்களோடு கூட இருப்பீர்களே ஆயில், நிச்சயமாக கர்த்தரிடத்தில் குறையில்லை, உங்களிடத்தில் தான் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், என்ன குறை எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி. இந்த கூனி பெண்ணிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த கூனி பெண்ணிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நீங்கள் அறிந்து கொள்வீர்களே ஆகில், இல்லாமல் இருக்குமாகில், அல்லது இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குமானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் சீக்கிரத்தில் விடுதலையாவேன் என்று. நேர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த பெண்ணுக்கு வந்த வியாதி பாவத்தினால் வந்ததல்ல. யாரால் வந்தது? சாத்தானால் வந்தது. சொல்லுங்கள், பாவத்தினால் வந்ததுன்னா போட்டிருக்குது. சாத்தான் 18 ஆண்டுகள் என்ன செய்தான்? அவளை கட்டி வைத்திருந்தான். 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்தான். பாவத்தினால் வந்ததல்ல, அது பிசாசினால் வந்தது. இந்த நற்செய்தி எழுதியிருக்கிற லூக்கா வந்து ஒரு மருத்துவர், வைத்தியனவர். அவர் வந்து என்ன எழுதியிருக்க வேண்டும்? இயேசு சொன்னது அப்படியே அவர் என்ன செய்வாங்க, மறுத்திருக்கலாம். இல்லை இல்லை, அவளுக்கு ஏதோ பெண்டாக இருக்க வேண்டும், முதுகில் தண்டில் ஏதோ ஒரு வலி வந்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அடிபட்டு இருக்க வேண்டும், அதுதான் அவள் 18 வருஷமாய் அவள் என்ன செய்ய குனிந்திருக்கிறாள், குனிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அவர் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இயேசு சொன்னதை அக்செப்ட் பண்ணுகிறார்கள். இல்லையா, சில நேரங்களில் நாம் டயக்னோஸ் பண்ண முடியவில்லை, வியாதி எதனால் வருகிறது, பாவத்தினால் வருகிறதா, பிசாசினால் வருகிறதா, எதனால் வருகிறது என்று அநேகருக்கு தெரியவில்லை. இந்த சகோதரிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது, கொண்டு வந்தவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? பிசாஸ் என்று சொல்லிவிட்டார்கள். அல்ல, மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. நான் அந்த சகோதரத்தில் சொன்னேன், நீங்கள் சில ட்ரீட்மெண்ட் எடுங்க பிரதர், அந்த சகோதரியை தள்ளி வைத்து விட வேண்டாம், நல்ல அருமையான ஒரு சகோதரி, பிள்ளைகள் ரெண்டு பேர் இருக்கிறாள், தயவுசெய்து தள்ளி வைத்து விடாதீர்கள் என்று சொல்லி கண்ணீரோடு அவருக்காக ஜெபித்து அனுப்பினதனுடைய பலன் மாத்திரமல்ல, தேவனை விசுவாசத்தோடு தேடி வந்தபடினால் கர்த்தர் அந்த மகளுக்கு பூரண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகினால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை எதனால் வருகிறது என்பதை விசுவாசிகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினால் வருகிறதா, பாவத்தினால் வருகிறதா, அல்லது தேவன் நம்மை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த காரியங்களை அனுப்புகிறாரா என்பதை முதலாய் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவளுக்கு இந்த அம்மாளுக்கு வந்த இந்த 18 ஆண்டு கூன் விழுந்த இந்த பிரச்சனை பிசாசினால் வந்தது. சில நேரங்களில் வியாதிகள் பாவத்தினால் வரலாம். பெதஸ்தா குளத்து பிணியாளி 38 ஆண்டுகள் நடக்க முடியாதபடி குளத்தருகே கிடந்தான். ஆண்டவர் சுகமாக்கின பின்பு ஆலயத்திலே கண்டு ஒரு காரியத்தை சொன்னார், இதோ நீ குணமாயிருக்கிறாய், சொச்சமாயிருக்கிறாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு இனி வராதபடி, நேரிடாதபடி நீ என்ன செய்யாதே? ஆவம் செய்யாதே. 38 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தது பெரிய காரியம், அப்போ பாவம் செய்யும்போது அதை விட ஒரு கொடிதான ஒரு காரியம் வரக்கூடியதா இருக்கிறது என்பதை சொல்லி ஆண்டவர் அங்கு எச்சரிப்பு செய்கிறார்கள். இல்லையா, இது பாவத்தினால் வரக்கூடிய வியாதி. கூனி பெண்ணுக்கு வந்தது, கூன் விழுந்தது யாரால் வந்தது? சாத்தானால் வந்தது. பெதஸ்தா குளத்து பிணியாளிக்கு வந்த நோய் எதனால் வந்தது? பாவத்தால் வந்தது. சில நேரங்களில் தவறுகள், விபத்துக்கள் மூலமாக நம்முடைய சரீரங்களில் சில வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதுவும் சாசு தான் கொண்டு வந்தான் என்று சொல்லிவிடக்கூடாது. 2 சாமுவேல் 4:4 எடுக்க வேண்டாம். பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது யோனத்தானுடைய 5 வயது மகன் மேவி போசத்தை அவனுடைய நர்ஸ் தாதி வந்து தூக்கி கொண்டு ஓடும்போது கால் இடறி அவள் என்ன செய்கிறாள், கீழே விழுந்தபோது அவனுடைய 2 கால்கள் முறிந்து விடுகிறது.
யோனத்தான் செய்த பாவமா, அல்லது அந்த ஐந்து வயது சிறுவன் செய்த பாவமா, அல்லது அந்த தாதி செய்த பாவமா? அல்ல, தற்செயலாக விபத்தின் மூலமாக அங்கே அது என்ன செய்தது? ஏற்பட்டது. சில நேரங்களில் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக வியாதிகளை அனுப்பலாம். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு போய் கொண்டிருக்கும் போது வழியோரத்தில் இருந்த குருடனை பார்த்து சீஷர்கள் கேட்டார்கள், இவன் குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று. ஏனென்றால் யூதர்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் குருடனாக நொண்டியாக தரித்திரனாக இருப்பானே, ஆயில் அவன் ஏதோ பாவம் செய்திருக்கிறபடினால் தேவனுடைய சாபம் அவள் மேல் வந்திருக்குது என்று சொல்லி அவர்கள் அதை நம்பினார்கள். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? அவருடைய எண்ணம் தவறு என்பதை உடைக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில நேரங்களில் நாமும் அப்படி தவிர என்ன பாவம் செய்தான் இவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். தயவுசெய்து யார் நாம் அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாதுகள் இல்லையா? அங்கு ஆண்டிடத்தில் சீஷர்கள் கேட்கிறார், யார் செய்த இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டபோது கர்த்தர் என்ன சொன்னார்? இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்கு இவன் இப்படி குருடனாக பிறந்திருக்கிறான். சில நேரங்களிலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய மாட்சிமை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக சிலரை முடர்மனாக குருடராக என்ன செய்யலாம்? பிறக்க வைக்கலாம். சில நற்செய்தி கூட்டங்களிலோ அல்லது சபைகளிலோ என்ன செய்யலாம்? ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாய் அவர்களை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வெளிப்படவே, தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நான்கு காரியம், பிசாசினால் வியாதி வரலாம், பாவத்தினால் வியாதி வரலாம், விபத்தினால் வியாதிகள் வரலாம், தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக வியாதிகள் வரலாம். போகட்டும். 18 ஆண்டுகள் இவள் கூனியாகவே இருக்கிறாள் இல்லையா? அதுவும் பலவீனப்படுத்துகிற ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவீனம் என்றால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது பிரதர், என்னை உட்காரவே முடியலை, நிற்க முடியலை, ஆ படுத்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது, பலவீனம். அதில் அவள் கூனி, கொஞ்சம் நிமிர்ந்தாலும் அவளுக்கு வேதனை இருக்கும், ஆனால் அந்த கூனோடு கூட அவள் தேவனை ஆராதிப்பதற்காக வந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தைகள் இருந்திருக்கலாம். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு வியாதி வரும்போது, ஒரு யூதனுக்குள் வியாதி பிரச்சனை வரும்போது அவர்கள் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று யூதர்கள் எண்ணினார்கள். அதனால் என்ன சொல்லியிருக்கலாம்? பாவம் செய்துவிட்டு ஆலயத்துக்கு வேற வந்து தேவனை தேட வருகிறாளே என்று சொல்லி அவளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், விமர்சித்திருக்கலாம். அதெல்லாம் குறித்து அவள் கவலைப்படையில், அவளுக்கு ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறது சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. போகட்டும். ஜெபாலயத்திற்கு சில தெருக்கள் கூட கடந்து அவள் வர வேண்டியது இருந்திருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டே அவள் வந்திருப்பாள். வரும்போது தன்னுடைய பழைய நாட்களை நினைத்து பார்த்துருப்பாள். அவள் பிறவியிலே கூனி அல்ல. அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில டிவியில் நீங்கள் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து அந்த கூனி மேல் கரங்களை வைக்கும் அவள் எப்படி இருக்கிறாள், ஒரு கிழவியாக காண்பிக்கிறார்கள். அப்படியானால் தன்னுடைய வாலிபன் நாட்களிலே, தன்னுடைய அந்த நாட்களில் அவள் துள்ளி திரிந்து ஓடி ஆண்டவரை துதித்த ஆராதித்த அந்த காரியங்களெல்லாம் நினைத்து கொண்டே அவள் என்ன செய்திருக்கலாம்? வேதனையோடு வந்திருக்கலாம். முறுமுறுக்கவில்லை ஆண்டவரை குறித்து, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நீ தந்துவிட்டீர் என்று ஆண்டவரை குற்றப்படுத்தவில்லை. புரியத்தோடு ஆண்டவரை என்ன செய்ய வந்தான்? ஆராதிக்க வந்தான். நமக்கெல்லாம் கூணுலாம் அப்படிலாம் ஒன்றும் கூணு உழவே இல்லை. ஏன் சிஸ்டர் நீங்கள் ஆராதனைக்கு வர முடியலை? ஏன் பிரதர் வர முடியல? பல்லு வலி, தலைவலி, வயிற்று வலி, கொஞ்சம் கைகால் வலி. ஹலோ. 18 வருடம் பலவீனமானவி. இது சீதோசன நிலையினால் உனக்கு ஒரு வியாதி. 18 வருஷம் பல்வலி வந்தால் என்ன ஆகும்? லிசன், ஒரு ஜெபக்கூடுகைக்கு வர்றது கிடையாது, ஒரு ஆலய ஆராதனை காரியங்களுக்கு ரெகுலர் அட்டண்டன்ஸ் கிடையாது. கேட்டால் தலைவலி காரி, இதுக்கு ஒரு அமாக்சிலின், ஒரு பாராசெட்டமால், ஒரு மெட்டாசினை போட்டால் உடனே குணமாயிரும். ஆனால் ஏசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன் சிஸ்டர் பிரதர், என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஜப கூடுகைக்கு வரும்போது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். அதை சாக்கு போக்கு சொல்லாத.
அதனால தான் இன்னும் உன்னுடைய கட்டுக்களிலிருந்து நீ விடுதலையாக முடியவில்லை. உன்னுடைய கட்டுக்களிலிருந்து நீ விடுதலையாக முடியவில்லை. அவள் நிந்தை அவமானங்கள் உட்கார முடியாத நிலை. ஆண்டவரை தேடுவோருக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஸ்கிரீன் செய்த ஒரு டெய்லர், நான் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இது வேணும் என்று சொன்னவுடன் அவர் என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தார். கொண்டு வந்தவர் இதில் மாட்டிட்டு சர்ச் நடுவில் உட்காந்துட்டார். அப்படியே அங்கே என்ன பிரதண்ண இருக்க முடியலையா, ஒரே வழி அப்படின்னார். நான் வயிற்று வழியாக்குனேன், வயிற்று இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். என் மகனுக்கெல்லாம் தெரியும் என்ன செய்தார். எனக்கு முடியலை, ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், அங்கே தான் போகணும் அப்படின்னார். சரி, இன்னொரு வேலையும் இருந்துச்சு, அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டா அப்படின்னு. ஜெபிங்க பிரதர் அப்படின்னார், ஜெபிங்க சார் அப்படின்னார். நான் என்ன செஞ்சு ஜெபித்தேன், இவர் போயிட்டேன். போய் 24ஆம் தேதி என்ன செஞ்சார், இன்னொரு அந்த பொருளையும் கொண்டு வந்து கொடுத்தார். அவர் கொண்டு வந்தவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டார். சொல்லிட்டு நான் போகிறேன் சார், ஆஸ்பத்திரிக்கு நேராக போகிறேன்னார். எதுக்குண்ணே, ஆப்ரேஷன் பண்ணேன். நான் என்ன ஜெபிச்சிருக்கிறோமே, எனக்கு ஒரு விசுவாசம் இல்லைன்னா ஆப்ரேஷனுங்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரதர் செய்த அப்படின்னா, எனக்கு மூல வியாதி அப்படின்னார். அது என்ன மூல வியாதி நீங்கள் சொல்லலையா, ஏதோ வய் வலிக்கிற மாதிரில வயிற்று வலி வயிற்று வலின்னு சொன்னீங்க. இல்லையா, மூலம் உட்கார முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை, அதனால் நான் உடனே அட்மிஷன் ஆனோன்னு எனக்கு ஆப்ரேஷன் தான் அப்படின்னார். நான் சொன்னேன் ஏசு நீங்கள் நம்புங்கன்னு சொல்லி கையை வச்சு ஜெபித்து அடோட சுகம் உண்டாகட்டும் சொல்லி அனுப்பினேன். எப்போ போன 24ஆம் தேதி நேற்று தான் அவரை பார்த்தேன். நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணி 15 நாள் வீட்டில் ரெஸ்ட் இருந்துட்டு அப்புறம் கடைக்கெலாம் போயிருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இவரை பார்க்கவே இல்லை. இன்னொரு வேலையை கொடுத்தது நான் என்ன சொன்ன, காசு வேறு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம், துணிலாம் அவர்கிட்ட இருக்குது, ஒன்றையும் காலையே காணவனா என்னன்னு போய் பார்த்துட்டோன்னா நேற்று வந்து நிற்கிறார், ரொம்ப அழகாக நிற்கிறார். அவர் அங்கே என்ன மேலேருந்து நான் இறங்கி வரேன், என்ன பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்களே, சோமாயிட்டானே, அதை ஏன் சார் கேட்கிங்க, ஆப்ரேஷன் பண்ணுறேன் பண்ணுறேன்ட்டு இதுவரைக்கும் எனக்கு பண்ணவே இல்லை அப்படின்னாங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள் கை காலம், அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அமேன். அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே, அறிந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே, ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர், ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த அவர் இயேசுன்னு கூட கூப்பிடல, ஒன்றுமே சின்ன ஜபம். நேற்று நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தனால அவருக்கு சில காரியங்களை சொல்ல முடியவில்லை. வரும்போது ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று இனி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவரை அறிந்த நாம தலைவலி பல்வலி கைகால் மூட்டு வலி இடுப்பு வலி குறுக்கு வலி இல்லையா, ஆ லேகியந்தான் தடவான். அவரை எங்கெங்கே கட்டிலிருந்து விடுதலையாக முடியும், சும்மா வந்தவங்க விடுதலை ஆகிட்டு போகிறாங்க, கரங்களை தட்டி கத்தரை மயமே படுத்து. சும்மா வந்த அந்த சகோதரி
அவங்க விடுதலை ஆகிறாங்க. நம்ம இன்னும் 18 வருஷம் ஆனால் விடுதலை கிடையாது, தோத்திரம் ஒழுங்கா பாருங்கள். அந்த சகோதரி அன்னைக்கு ஜபாலயத்தில் வந்து இல்லையா பிரசங்கியினுடைய இளவரசர் பேசுகிறார், பிரதானமான பிரசங்கி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கூட்டம் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்துரு. அந்த கூட்டத்துக்குள்ளேயும் முதன்னிலே போய் உட்கார்ந்து சொல்லி அந்த அம்மா வந்திருப்பாங்க. நிமிர முடியாது அந்த அம்மாவால். நம்ம கூணினோடனே என்னமோ நம்ம நினச்சிட்டு இப்படி கூணுன்னு இருந்திருக்குன்னு நினச்சிது. கம்ப்ளீட்டாக முடியாது. சாஸில் அமைக்க வச்சுருக்குது, நிறைய பேர் அமைக்க வச்சுருக்கு, இருக்கட்டும் முடியாது. சீக்கிரமாக வந்து உட்கார்ந்துட்டு ஆலயத்தில் நிறைய பேர் இருந்தார்கள். ஜபாலயத்தில் இந்த அம்மா ஏறிட்டு கூட பார்க்க முடியாது, எப்படி தான் இருந்திருக்கும். ஏசு அவளை பார்த்தார், ஏசு அவளை பார்த்தார். இந்த சூழ்நிலையில் இல்லையா அந்த அம்மாளுக்கு கைகாலெலாம் நீட்டி உட்கார முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சேர்ஸ்லாம் இருக்காது, இருந்திருக்காது. நமக்கு நல்ல கைகாலெலாம் நல்லா திடகாத்திரமாக இந்த கூண் உலாமல் இருந்தாலும் என்ன செய்யணும், காலையும் கையை அடிக்கடி மாற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், தோத்துறோம் இல்லையா. ஆ அந்த அம்மா அப்படியே உட்காந்துட்டு ஏசு பார்க்குறா. இவங்க அந்த இயேசு குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், அற்புதம்லாம் செய்கிறாங்க, இந்த இயேசு எனக்கு உதவி செய்யணும் இல்லையா கேட்கல. பெரும்பாடுள்ள பெண் தொட்டது மாதிரி இல்லையா, சீரோஃபெனிக்கல் தாய் அந்த பெண் வந்து ஏசுட்ட மண்டாடின மாதிரிலாம் இந்த அம்மா மண்டாடவே இல்லை. அல்ல இல்லையா, அவள் உட்கார்ந்திருந்ததை என் இயேசு பார்த்தார். அல்ல இல்லையா, இயேசு பார்த்து அந்த அம்மா கேட்கல, இவரும் வரையில என்ன சொன்னார் தெரியுமா, எல்லாரும் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்த்து ஸ்திரீயை எழுந்து வா என்று சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். வாஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். அவருடைய 18 ஆண்டு வேதனை அறிந்திருந்தாள். அதே நேரம் அந்த வேதனையின் மத்தியிலும் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும் தன்னை தேடி வருகிறாள், தன்னை ஆராதிக்க வருகிறாள் என்பதை அறிந்திருந்தபடி நான் அவள் ரிக்வஸ்ட் பண்ணல, ஒன்றும் ஜெபிக்கலை, ப்ரேயர் வைக்கலை, ப்ரேயர் பண்ணலை, கூப்பிட்டா வா என்று சொல்லி வந்து என்ன செய்தார், தன் கரத்தை நீட்டி தன் வார்த்தை அனுப்பி உன்னுடைய பலவீனத்திலிருந்து இன்றைக்கு நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இப்படி அனுபவத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா, உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அளவேண்டாம் அளவேண்டாம் அதிசயம் செய்கிறார், உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். தொடுதல் அவள் உணர்ந்தாள். இயேசு கூப்பிடுற வா இங்கே அப்படின்னு கூப்பிடுறேன். கொஞ்சம் எந்திக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்திருக்கு அந்த அம்மா, தெரியும் ஏன் கூப்பிடுறார் இயேசுன்ட்டு. கொஞ்சம் கூட அந்த அம்மாளுக்கு சந்தேகம் இல்லை. 18 இயர்ஸ் 18 வருஷம் என் சரீரத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இந்த இயேசுவால் நீக்க முடியுமா, ஏன் கூப்பிடுகிறான்னு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. 18 வருஷம் சபைக்கு வந்தாலும் சரி, இந்த நம்பிக்கை உனக்கு இல்லை. அதனால தான் அவன் உன்னை நல்லா கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஹோப், கூப்பிட்டுட்டார் இயேசுந்தில் அப்படியே கூணி கூணி போகிறான். கொஞ்சம் கூட அவிசுவாசம் கொள்ளையில, ஆண்டவரும் கேட்கல, விசுவாசம் உண்டா இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. உன் பலவீனத்திலிருந்து உன்னை
ஹலேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹலேலூயா ஹலேலூயா. சிஸ்டர் பிரதர், இப்போ கொஞ்சம் உங்களை தியானித்து பாருங்கள். இந்த கூனி பெண்ணிடத்தில் காணப்பட்ட காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி, ஹலேலூயா. ஆண்டவரை விடாமல் ஆராதிக்கிறனும், ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரை ஆராதிக்க வந்தோம். விடுதலையோடு திரும்பி சென்றால் ஹலேலூயா ஹலேலூயா. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நிந்தை அவமானங்களை பார்க்கக்கூடாது. அடி உதையலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அடிக்கலாம் இல்லை யாரையுமே. ஆராதனைக்கு போகக்கூடாது, அங்கே பார்க்கணும். ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் இல்லை இல்லையா, அது பாட்டு வீட்டில் வேலை இருக்கோ இல்லையோ, சாப்பிட்டோமோ சாப்பிட இல்லையோ, ஆராதனை போவோம் என்று வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார், விடுதலை கொடுத்தார்கள் இல்லையா. நீ 18 வருடங்கள் நாம் ஆண்டவரை தேடி வந்தாலும் இன்றைக்கு நமக்கு விடுதலை இல்லை. காரணம் இந்த அவளுடைய வாழ்க்கையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஹலேலூயா. ரெண்டு காரியங்களிலிருந்து ஆண்டவர் அவளை விடுதலை செய்கிறார், ஃபிசிக்கல் ஹீலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் இல்லையா. சரீர நோயிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். ரெண்டாவது ஆவிக்குரிய நோய், பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை கொடுத்தவுடனே கூண் நிமிந்தவுடனே அவள் இயேசுவை புகழவில்லை. யாரை மகிமைப்படுத்தினாள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஹலேலூயா. நிமிர முடியாத கூணி அன்று இயேசு அவளை கண்டார், நிமிர முடியாத கூணி அன்று இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்க செய்தார். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு எல்லா வியாதியும் உண்டு சரீரத்தில். சாது செல்லப்பா அவர்கள் அந்த ஐயா சொன்னாங்க, எனக்கு சுகர் இருக்குது, நான் இப்போ தான் கரும்பு சாப்பிட்டு வந்தேன், சிலேபி சாப்பிட்டேன், கோயில்பட்டி முட்டாயினா ரொம்ப எனக்கு பிடிக்கும், சிலேபிலாம் சாப்பிட்டேன், இப்போ தூத்துரி போகிறேன், கரும்பு வாங்கி வச்சுருக்கேன். எங்களை ஒன்றுமே செய்யாது, கரங்களை தட்டி கட்டளை மயப்படுத்து. என்னை பார்க்குறவங்க கேட்பாங்க, சுகர் இருக்குல்ல ட்ரீட்மெண்ட்டு இருக்குத்தான் செய்யணும். ஒன்று நம்மளை சேதப்படுத்தால், அடையில சொல்லுங்கள், ஒன்று சேதப்படுத்தால். எப்போ என்றால் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், நோயோட பிரச்சனையோட பிசாசின் கட்டுகளோடு இருக்கிறவங்க பாடுறீங்களா, நிமிர முடியாத கூணி அன்று இயேசு அவளை கண்டார், நிமிர முடியாத கூணி அன்று இயேசு அவளை கண்டார், கைகள் அவள் மேலே வைத்தான் துதிக்க செய்தான், கைகள் அவள் மேலே வைத்தான் நீ துதிக்க செய்தார். யெகோவாராப்பா சுகம் வாழ்கிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார், மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து செல்வார். குஷ்டரோகியை கண்டா நீட்டி தொட்டா, என்று சொல்லி சுகத்தை சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். நீங்க தான் சொல்லி தந்தீங்க ஆண்டவர், எஸ் ரிசீவ் ஹீலிங் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். அற்புதம் உண்டாகட்டும், கட்டுக்கள் அறுபடுவதாக, பசாசின் கட்டுக்கள், நோய் கட்டுக்கள், சாப கட்டுக்கள், பாவ கட்டுக்கள், இங்கு இருக்கிறேன், உமை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க, பரிசுத்தாவியாருடைய அசைவாடுதல் இருக்கிறது. ஆமே. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார், மனம் இறங்கும் சுகம் தந்து நடத்தி செல்வார், பிறவி குருடன் பத்தி மேயு
அன்று இயேசுவே இறங்கும் என்றார் பிறவிக்குருடன் பத்தினேயும் ஆமென் சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது ஒப்பு கொடுங்க இந்த கூனிய போல என் வாழ்க்கை மாற்றும் Hallelujah. The presence of healing is here. Yesuvudaiya thodudhal inge irukkirathu. Amen. Tharugiraan. Kadalirangum deivam Yesu. Suvam thandu nadathi selvaar. Irangum deivam Yesu. Suvam thandu nadathi selvaar. Inira mudiyaad kooni. அன்று இயேசு அவளை கண்டார் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் பட்டணத்துக்குள்ளே நிமிர முடியாமல் இருக்கிறாயோ கட்டுக்களை கத்தர் அவிழ்த்து விடுகிறார் எஸ் அவள் மேலே வைத்தார் Worship you, Lord. May aaradhikkum bodhe sugam undavadaga. Or tailor-ukku sugam kodutha. Or sahodarikku mananilai baadhikkappattavalukku sugathai kodutha. Ennenna vyadhi pirachanigalodu kooda irukkirargal. Heal them, Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தோ ஜீசஸ் விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசமே உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படியாகும் என்ன நீங்கள் நம் இது பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீங்கள் எஸ் கூனியை போல மாறிவிடுங்கள் நிச்சயமாக பிசாசின் கட்டுக்களில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார் விடுதலையாக்குவார் ஆமே போகும்போதே உங்களுக்கு சுகம் உண்டாகும் நீங்கள் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பதான் என் ஆண்டவருடைய சித்தம் சுகபலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதான் என் ஆண்டவருடைய சித்தம் அதான் பிரியமானவனே உன் ஆத்துமா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவிக்குரியதில் நீ நல்லா இருக்கிற ஆவிக்குரிய அனுபவத்தில் நல்லா இருக்கு ஆத்மா நல்லா இருக்கு செப்போம் அது இதெல்லாம் அதே போல் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் சுகம் சு கட்டுகிறது பிசாசு கட்டுகிறவன் ஸோ பெண்ணிடமிருந்த பிசாசை விரட்டினவர் இப்போது தன்னிடம் வந்த பிசாசை என்ன செய்கிறார் அப்பாலை போ சாத்தானே என்கிறார் ஏசு செய்ததை நீங்கள் செய்ய முடியுமா முடியாதா முடியும் விசுவாசிக்கிற மாத்திரம் அலையிலையா சொல்லுங்கள் அலையிலையா ஸோ இன்றைக்கு நீங்கள் செயல்படுங்கள் அப்பாலே போ நம்மக்கிட்ட உங்ககிட்டலாம் வர்ற சாசி யார் சொல்லுங்கள் குட்டி சாத்தான் சொல்லுங்கள் சின்ன சாத்தான் அவர்கிட்ட வந்தவன் தான் யார் லூசிஃபர் பெரியவன் பெரியவனே விரட்டியிருந்தா சின்ன சாத்தானே நம்மளால் விரட்ட முடியும் அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காதே இயேசுவின் இரத்தத்தாலே நீக்கப்பட்டேன் எனக்கொண்டும் குறைவில்லை உலகத்திலே அப்பா சாத்தானே அப்பாலே போ எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆமென்
எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு முறியடிப்பேன், கீழாக விரித்திடுவேன். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, உன் ஆயுதங்கள் ஒன்று நீங்கு பலிக்காதே. இல்லையா, நம்ம ஒரு கருப்பை பார்த்த உடனே பயந்துடுறோம், ஒரு பூனை குறுக்க பாஞ்ச உடனே பயந்துடுறோம். பூனை போது உடனே நம்ம சாசு போனான்றோம். அடே அப்பா, லூசிஃபரே அங்கே வந்து நிற்கிறான். அப்பாலே போ சாத்தானே. சில நேரங்களிலே நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம், இயேசுவின் மேல் என்ன செய்கிறோம், விசுவாசம் வைக்கிறோம், பரிசுத்தாவினுடைய வல்லமையில் நிரம்புகிறோம். ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு என்ன செய்கிறான், விலகி போய்விடுகிறான். நல்லது. ஆனால் போனவன் ஏன் திரும்பி வருகிறான்? ஏன் போன பிசாசு ஏன் திரும்பி வருகிறான்? ஏன் போன பிரச்சனை திரும்பி வருகிறது? இல்லையா, ஜனவரி 1ஆம் தேதி நாம் தியானித்தோம், மீதியானிகளும் அமலைக்கியர்களும் ஏற்கனவே இஸ்ராயல் மக்களால் துரத்தப்பட்டவர்கள், விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், சாசு கொப்பானவர்கள், போ யுத்தம் செய்து துரத்தினார்கள், விரட்டினா ஓடிட்டோம். ஆனால் மறுபடியும் ஏன் வந்தார்கள்? தே டிட் ஈவில் இன் த சைட் ஆஃப் காட், தேவனுடைய பார்வையில் பொல்லாத செய்ததுனால தான் கூட ஒருத்தனையும் கூட்டிகிட்டு வந்துட்டான், கிழக்கத்திய புத்திரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இந்த நாளில் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வளர்ந்த விசுவாசியிடத்தில் ஒரு ஊழிய காலத்தில் கேட்குறீங்க, ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் சிஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைங்கும்போது அவங்க ஒன்றும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் உங்களிலிருந்து போன அசுத்தாவி வறண்ட இடங்களில் சுற்றி திரிந்து இடம் இல்லாமல் விட்டு வந்த வீட்டை பார்க்கும்போது அது கூட்டி பெருக்கி வெறுமையாக இருக்கும்போது 7 பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வரும். அது ஒரு பக்கம் உண்மை, ஒரு பக்கம் உண்மை. ஏனென்றால் அங்கே ஜபம் இல்லை, துதி இல்லை, வேத வாசிப்பில்லை, பரிசுத்தாவின் நிறைவில்லாதனால அழகாக இருக்குது வீடு, ஆனால் உள்ள ஒன்று இல்லாததுனால அங்கே 7 ஆவிகள் வந்து குடியிருக்கும்போது மனிதனுடைய நிலை மோசம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை எங்கள்கிட்ட இருந்து போன ஆவி போனது தான், நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம், வேதத்தையெல்லாம் வாசிக்கத்தான் செய்கிறோம், ஆவியிலெல்லாம் நிரம்பத்தான் செய்கிறோம், இல்லையா நல்லா வீட்டில் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செஞ்சாலும் ஏன் பிரதர் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்று கேட்கலாம். இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று துரத்தினாலும் மீண்டும் இயேசுவிடத்தில் பிசாசு வந்தானா? வந்தானா? வந்தான், வந்தான். அப்பாலே போ என்று சொன்னாலும் அவன் மீண்டும் வந்தான். ஆண்டவர் சொன்னார், இனி இவனுக்குள் குடி போகக்கூடாது என்று. மறுரூப மலையிலிருந்து இறங்கி வரும்போது பிசாசு பிடித்த அந்த மனுஷனிடத்தில் பார்த்து ஆவியச்சான், இவனுக்குள் மீண்டும் போகக்கூடாது சொன்ன அதே ஆண்டவர் தான் மத்தேயு லூக்காவில் சொல்கிறார், புறப்பட்டு போனது திரும்ப 7 ஆவிகளோடு கூட வரும் என்று சொல்லி. ஸோ இயேசு அப்பாலே போ என்று சொன்னாலும் அவரிடத்திலே வந்தான். ஆண்டவர் நிற்கிறார் மேல் மாடியிலே, பஸ்கா விருந்தை முடித்துவிட்டு தன் சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது பார்க்கிறார், தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கிறார். அவர்கிட்ட பிசாசு வர்றது அவருக்கு தெரியும், பிசாசு அவர் காதில் வந்து பேசுகிறதெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. பூனையை சாசுன்றோம், நாய் குறுக்க போனால் சாசுன்றோம், ஆளே வந்தாலும் சாசுன்றோம், இல்லையா? நம்ம அப்படிப்பட்ட ஆளுக்கு இல்லையா? அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வர்றான் பெரியவன், உலகத்தின் அதிபதி நடந்து வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி கத்தரை நியாயப்படுத்தி, உலகத்தின் அதிபதி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்று. அப்படியானா வந்த பசாசு பிடிக்கணும்னு வந்து நேரம் அப்படியே போயிருப்பான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராமல் இருக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் என்ன இருக்கக்கூடாது, என்ன இருக்கக்கூடாது, பாவம். ஒருவேளை கூட்டி பெருமையாய் இல்லாமல் அங்கே ஜபம், துதி, ஆராதனை, ஆவியின் நிறைவு, வேத வாசிப்பு எல்லாம் இருந்தோம், பாவம் இருக்குமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு சூழ்நிலைகள் உண்டு. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவால் விட்டார், உங்களில் எவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
குற்றப்படுத்த முடியும் கேட்கிறார். என்னை யார் குற்றப்படுத்த முடியும்? நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல வேண்டும். ஹலோ இல்லையா? நம்முடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் சில நேரங்களில் நம்ம காணப்படுகிற அந்த பாவத்தின் நிமித்தம் சென்றவன் திரும்பி வரலாம். ஆனால் இயேசுவிடத்தில் திரும்பி வந்தால் அவர் சொல்கிறார், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஹலோ இல்லையா? ஒன்றும் இல்லை. இடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்ல முடியும்? 3 ஆண்டுகள் அவரோடு உண்டு, அவரோடு கூட படுத்து, அவர் போன இடத்திலெல்லாம் போன பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை. கரங்களை தட்டி கட்டரை மயமைப்படுத்துவோம். பாவம் செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. வையும் போது அவர் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். நீங்கள் நம்ம ஒரு காலத்தில் நான் அப்படித்தான் நினைத்தேன். யாராவது என்ன சொன்னால் என்ன வருது பார் என்று சொல்லி, சத்தியத்தை அறியும் போது அது எவ்வளவு தவறானது என்று சொல்லி, இயேசுவின் வழியை அதுதான் பின்பற்றுதல். அலையிலையா? அலையிலையா? சில நேரங்களில் மனதிலே போராடும் போராட்டங்கள் உண்டு, மாம்சத்திலே போராட்டங்கள் வரும். இப்படியெல்லாம் நடந்து கொண்டால், இப்படியெல்லாம் பேசிவிட்டார்களே. ஆனால் ஆண்டவரே சமூகத்தில் போகும்போது அவர்களை மன்னி ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன், ஒன்று வரக்கூடாது, ஒன்று நேரிடக்கூடாது. அதான் கிறிஸ்துவின் ஸ்டைல். அலையிலையா? ஆனால் நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? வஞ்சனை, கபடு, பதில் வைத்து விடுகிறோம், பேசி விடுகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி நடத்தினுப்போமானால் இந்த நாட்களில் நீங்கள் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. வையும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமறுத்தாமல் இருந்தார் என்று பேதுரு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இன்னும் ஒருபடி அதிகமாகவே இயேசுவை உயர்த்துகிறார். என்ன சொல்கிறார்? பாவமே அறியாதவர். கரங்களை தட்டி கத்தரை மயமைப்படுத்தும். ஹலேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறார், பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார். வாசிக்க கேட்போம். இருக்கிற யாராவது கையை தூக்க முடியுமா? நான் பாவமே அறியலைன்னு இல்லையா? 33 வருஷம் இல்லையா, நினைச்சு பார்க்கவே முடியல. 33 ஆண்டுகள் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது. மறுபடியும் கரங்களை தட்டி கத்தரை மேம்படுத்தும். பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் நம் நிமித்தம் அவர் என்னவானாராம்? பாவமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு அவரிடத்தில் வர முடியவில்லை. பிசாசுகளை சுலபமாய் துரத்தினார். மற்றவருடைய கட்டுக்களையும் கத்தர் என்ன செய்தார்? அவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசு எப்படி துரத்தினாரோ, ஏசு எப்படி கட்டவிழ்த்தாரோ, அதுபோல் நீங்களும் நானும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற உங்களை என்னையும் அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறார். சாத்தானின் அதிகாரத்தில் இருந்த நம்மை தேவன் தன்னுடைய ஒளியின் அதிகாரத்திற்குள் அழைத்திருக்கிறபடினால், ஒளியின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அவர் எதை செய்தாரோ அதை நாம் செய்கின்றவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் பரலோகத்திற்கு எழுந்து போகும்போது அந்த அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? என் நாமத்தினால் பிசாசுகளை. எத்தனை பேர் துரத்திருக்கீங்க? இன்றைக்கி போய் துரத்துங்க, தோத்துறோம், துரத்துங்க. வேடிக்கை இல்லை, உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறது இல்லையா? துரத்துங்கள். என்னுடைய ப்ராஸ்பரிட்டி, பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற சத்துருவே போ, என்னை ஆராதனைக்கு வரவிடாதபடி தடை உண்டு பண்ணுகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் போ. என்னுடைய போக்குவரத்தில் இடைஞ்சலை கொண்டு வருகிற சாத்தானே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவுகளை கொண்டு வருகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லி அவனை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் ஓடி போவான். கரங்களை தட்டி கத்தரையை வாங்கிக்கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசு அந்த பெண்ணிடமிருந்த பிசாசை விரட்டினார், தன்னிடம் வந்த பிசாசை விரட்டினார். என் அருமையானது என்று பிள்ளை, ஸோ கூனி பெண்ணினுடைய வாழ்க்கையில் பிசாசின் கட்டுக்களில் இருந்து விடுதலை. இயேசுடைய வாழ்க்கையில் பிசாசு வந்தாலும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், நோ மோர் சின், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஸோ அந்த அனுபவத்தோடு இருப்பீர்களானால் இந்த வருஷம் பிசாசு எப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்தாலும் சரி, அது உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். கட்டுக்களில் இருந்து கத்த விடுதலை செய்கிறவராக இருப்பார். கண்களை மூடுவோம். அப்படியே நீங்கள்
அநேகருடைய கட்டுக்களை கட்டல் அவிழ்த்து விடும்படியாக சத்துருவானவன் வந்து மேற்கொள்ளாதபடிக்கு பாவமில்லாத பரிசுத்தமான ஒரு நல்ல சபையாக கட்டந்த நாளிலே நம்மை அனைவரையும் எழுப்பும்படியாக அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது அவன் விலகி போக வேண்டும். அந்த இடத்திலே தேவ தூதர்கள் வந்து பணிவிடை செய்ய வேண்டும். அப்படி ஆயிடுச்சு. கேட்டு வருகிற நாளுக்கு ஒவ்வொரு விசுவாசியிலையும் கர்த்தர் சத்துருக்களை விரட்டுகிற அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றப் போவதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மயமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை தொடர்ந்துகளை ஆசீர்வதி. இது நாள் வரை பலவீனப்படுத்தின ஆவிகளிடமிருந்து இன்றைக்கு நீர் பூரண விடுதலை கொடுத்திருக்கிறேன். உம்மை போல மறுரூபமாக்கியிருக்கிறேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். உடையகத்தராக இயேசு கிறிஸ்துவை கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை புரிந்து என்றென்றும் இருப்பதாக ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும்
ஒரு போதும் மறவாதே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.